ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் பணிக்கான ஹால் டிக்கெட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து மெசேஜ் வந்திருக்கோ அவங்க எல்லாருமே எக்ஸாம் எழுதுறதுக்கு தகுதியானவங்க தான். ஸோ அந்த மெசேஜ் கூட நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அனுப்புனதை கம்யூனிட்டி டேப்பில் கூட போட்டிருந்தோம். நம்ம அப்ளை பண்ண மொபைல் நம்பருக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும், உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்து இந்த தேதியில், அதாவது டிசம்பர் 4 நமக்கு எக்ஸாமினேஷன் இருக்குது, உங்களுடைய ஹால் டிக்கெட்டை agaram.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜ் வரும். ஸோ அந்த மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணலாம். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நமக்கு அனுப்பின ஹால் டிக்கெட் தான். இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மெயினாக ஹால் டிக்கெட்லேயே இந்தந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை படிச்சுட்டு தெளிவாக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு போய் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். தேர்வுக்கான அனுமதி முற்றிலும் தற்காலிகமானது. ஆவணங்கள் சரிபார்ப்பு மற்றும் இணையதளத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விண்ணப்பத்தில் உள்ள உரிமை கோரல்களுடன் தொடர்புடைய பிற விவரங்கள் ஆகியவற்றின் முடிவுகளுக்கு உட்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது, விண்ணப்பதாரர்கள் அனைவரும் காலை 9:30 தேர்வு அறைக்குள் அனுமதிக்கப்படுவர். விண்ணப்பதாரர்கள் எவரும் தேர்வு அறைக்குள் 9:50 பின் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் மற்றும் 10:50 முன் தேர்வு அறையை விட்டு வெளியேற அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஸோ நம்ம 9:30 லாகின் பண்ணுற மாதிரி அங்கே உள்ளே போயிடணும். நமக்கு 10:50 மேலே தான் எக்ஸாம் ஹாலை விட்டு நம்ம வந்து வெளியே வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது, விண்ணப்பதாரர் தேர்வுக்கான அனுமதி சீட்டு தேர்வு அறைக்கு தவறாமல் கொண்டு வர வேண்டும். இந்த தேர்வுக்கு உரிய அனுமதி சீட்டு இல்லாமல் எந்த விண்ணப்பதாரரும் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இந்த ஹால் டிக்கெட்டை நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும், பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. விண்ணப்பதாரர் கருப்பு பால் பாயிண்ட் பேனாவை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அனுமதி சீட்டு மற்றும் கருப்பு பால் பாயிண்ட் பேனாவை தவிர வேறு எதையும் தேர்வு அறைக்குள் கொண்டு வரக்கூடாது. ஸோ நம்ம TNPSC ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான், முன்னாடி நம்ம வந்து ப்ளூ பென்லாம் யூஸ் பண்ணலாம், ஆனால் இப்போ வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக பிளாக் பென் மட்டும் வச்சு மார்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 2 பிளாக் பென், இந்த ஹால் டிக்கெட் இதை மட்டும் எடுத்துகிட்டு போங்க. விண்ணப்பதாரர்கள் அலைபேசி, புத்தகங்கள், கைப்பைகள் மற்றும் வேறு எந்த ஒரு மின்னணு சாதனங்களையும் தேர்வு மையத்திற்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த அனுமதி கடிதம் இணையதளம் மூலம் உருவாக்கப்பட்டதால் முத்திரை மற்றும் கையொப்பம் தேவையில்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 6 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். கிட்டத்தட்ட அவங்க TNPSC ஃபாலோ பண்ணுற மாதிரி எல்லா ரூல்ஸையுமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு வாங்க. இதுக்கு முன்னாடியே எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனே நான் உங்களுக்கு தர்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.